இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாரதி கண்ணம்மா சீரியலில் அந்த வந்து இந்த வில்லேஜ் செட்டப்பில் கதை வந்து அந்த பாண்டி அப்படிங்கிற ஒரு புது வில்லனை வச்சு கதை ஓடிக்கிட்டு இருக்குல்ல. இல்லை வேறு வந்து எபிசோடுடைய கடைசியில் நேற்று வந்து கண்ணம்மா பலாரம் விட்டாங்க, அவரை விட்டதுக்கப்புறமா வந்து அவர் ஏதாச்சும் பண்ணியிருப்பாரோ, அந்த இடத்துல வந்து பாரதி தான் காப்பாற்றணுமா அப்படின்னு நினச்சா அங்கே எதுவுமே பண்ணல போல. அவருக்கு வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் விட்டு கண்ணம்மா வந்த இடத்துல விட்டுறாரு. ஆனால் அதுக்கு பிறகு அவர் வந்து இதை விட மட்டமான ஒரு காரியத்தை பண்ணுறாரு. என்னன்னா ஊர்க்காரங்கள்லாம் கண்ணம்மாவை தப்பாக பேச வைக்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காரு. என்னன்னா வந்து ஒரு கல்யாண ஆர்டர் ஏதோ மண்டபத்தில் எடுத்துருக்காங்க மசாலாலாம் வைக்கிறதுக்கு. அங்கே வந்து ஒரு ரூம் குள்ளார போய் மசாலாலாம் வச்சுட்டு வர வெளில அங்கேருந்து சட்டெல்லாம் இவர் வந்து வந்து எங்களுக்குள்ளே ஏதோ நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கதையை விட்டதுனால அது ஊர் ஃபுல்லாக பரவிடுது. சின்ன ஊர் கிராமங்கிறனால பரபரப்புறன்னு பரவிடுது. எல்லாமே பரவனதுக்கு பிறகு வந்து எல்லாரும் கண்ணம்மா வந்து ஒரு கேரக்டர் இல்லாத ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சு, இல்லை வேற வந்து இந்த செல்லப்பாண்டியோட சைடு கீப்பு அப்படின்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க, செட்டப் அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொன்னதுனால கண்ணம்மாவுடைய மசாலா பாக்கெட்டை வாங்கிட்டு இருந்த லேடி கூட வாங்க மாட்டேங்கிறாங்க. கடைக்காரங்களாம் உன்ட்ட போய் வாங்க போனாட மாட்டோம் அப்படி பண்ணிட்டு ஏன் இந்த மாதிரி எல்லாரும் பேசுகிறாங்கன்னு பேச அதுக்குள்ளே கண்ணம்மாவோட அப்பா அழவே ஆரம்பிச்சிடறாரு. என்னடா ஆச்சுன்னு கடைசியாக பார்த்தா வந்து இதெல்லாம் பாண்டியோட வேலை தான்ங்கிறத தாமரை சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கு பிறகு பாண்டியை நேரடியாக பார்க்கறது இவங்க கிளம்பி போகிறாங்க. அங்கே போகும்பொழுது ஏதாச்சும் பிரச்சனை ஆகிடுதா, இல்லை போகும்பொழுது நீ தனியாக போவாதுன்னு அங்கே பாரதி கூட போகிறாரா, இந்த விஷயத்தால் பாரதி மேலே இன்னமும் வந்து காதல் வரப்போதா கண்ணம்மாங்கிறத பார்க்கணும். இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாவை ரெண்டு மூணு நாள் காமிக்கலாம் அவங்க மனநல காப்பகத்துக்கு போயிருக்காங்க. அங்கேருந்து அவங்க எப்படி தப்பிச்சு வர போகிறாங்க, துர்கான ஒருத்தர் ஒரே ஒரு நாள் மட்டும் கூட்டிருந்தாங்க அவருக்கு அதெல்லாம் திருப்பி வருமா அப்படியே காலியாங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கணும். நீங்கள் இந்த சீரியல் போகிற போக்க பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ